உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. தடுப்பூசி போட்டுக்கிட்டா பெண்களுக்கு தங்க மூக்குத்தி பரிசுன்னு சொல்லிருக்காங்க. அதை பத்தி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குஜராத்தோட ராஜ்கோட் பகுதியில தான் இந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்ற பெண்களுக்கு இலவச தங்க மூக்குத்தி உட்பட பல்வேறு பரிசுகளை அந்த பகுதியை சேர்ந்த அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. குஜராத்ல பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் ரூபானி தலைமையில கடந்த சில நாட்களாகவே நிறைய விஷயங்களை செய்து அந்த வகையில இப்ப கொரோனா தொற்று அதிகரிச்சுட்டு வருது. தொற்றுக்கு வந்துட்டு தடுப்பூசி போடுறது ரொம்பவே முக்கியம் சொல்லிருக்காங்க. ஆனா யாருமே தடுப்பூசி போடுறதுக்கு முன் வரது கிடையாது. இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு ரொம்பவே பயப்பட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் இப்ப கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டா மூக்குத்தி இலவசம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மாநிலத்துல ராஜ்கோட் மற்றும் சில மாவட்டங்கள்ல தொற்று பரவல் அதிகமா இருக்கு. கொரோனா தொற்றோட இரண்டாவது அலை வேகம் எடுத்து துவங்கி இருக்கு. அடுத்த 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே கடந்த 1ஆம் தேதி முதல் தடுப்பூசி போடுற பணியும் துவங்கி இருக்கு. குஜராத்தோட ராஜ்கோட்ல தான் இப்ப தடுப்பூசி முகாம் ஒன்றுல இந்த தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அந்த பகுதியை சேர்ந்த தங்க நகை செய்வோர் அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுபடி பெண்களுக்கு தங்க மூக்குத்தையும் ஆண்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் ஆர்வத்தை மக்கள் மத்தியில ஊக்குவிப்பதற்காக இந்த பரிசு பொருட்கள் வழங்குவதாக அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா தடுப்பூசி எல்லா இடத்திலயுமே எல்லாருக்கும் போடப்பட்டு வருது. இந்தியாவில நாளுக்கு நாள் தொற்றோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இப்படி கொரோனா தொற்றோட வேகம் அதிகரிச்சிருக்கிறதுனால தடுப்பூசி போட்டா கண்டிப்பா வந்து இதை கட்டுப்படுத்த முடியும்னு பல முயற்சிகளையும் செய்து வராங்க. நிறைய இடங்கள்ல அதிக அளவுல முகாம்களை போட்டு தடுப்பூசிகளை வந்து எல்லாருக்கும் போடப்பட்டுட்டு வருது. நிறைய மாநிலங்கள்ல இந்த தடுப்பூசி செலுத்துற பணிகள் எல்லாம் தீவிரம் அடைந்திருக்கு. இப்ப கொரோனா தொற்று பல மாநிலங்களையும் அதிகரிக்க துவங்கி இருக்கு. மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 50,000 மேல் கொரோனா தொற்று வந்து பதிவாகி வருது. தமிழகத்திலயும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் இப்ப அதிகரிச்சுட்டு வருது. கிட்டத்தட்ட 1,000 இருந்து இப்ப 3,000 வரைக்கும் வந்துருச்சு. சென்னையில மட்டும் 1,000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்படி பல பக்கமும் தொற்றோட எண்ணிக்கை அதிகரிச்சு வருதுனால கூடிய விரைவில் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் சொல்லிருக்காங்க. அதுவும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க. இப்ப தொற்றோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. பல திரை பிரபலங்களுக்கும் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டு வருது. பல இடங்கள்லயும் தொற்று இப்படி அதிகரிச்சுட்டு வரதுனால மக்களுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியை கொடுக்குது. கொரோனா தொற்றுக்கு வந்து சீக்கிரமா இந்த தடுப்பூசி எல்லாம் செலுத்தினா அதுல இருந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு தடுப்பூசி செலுத்துற முயற்சியில ஈடுபட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பல பக்கமும் இப்ப நிறைய கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கு. இரவு நேர ஊரடங்கு இந்த மாதிரி பல விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள் போட்டா இந்த கொரோனா தொற்றை வந்துட்டு குறைக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இந்தியாவில இன்னும் ஓரிரு நாட்கள்ல 100,000 வரைக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இதே போல மேலும் பல வீடியோஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.